வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து உயர் நீதிமன்றம் இது மாதிரி எண்பத்தி ரெண்டு வயது பெண் அவர்களுக்கு வந்து உரிய வாரிசு சான்று வழங்க வேண்டும் என்று ஆர்டிஓவுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவு குறித்த தகவல்களை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக தூத்துக்குடியை சார்ந்த ஒரு எண்பத்தி ரெண்டு வயது பெண் அவர் வந்து வாரிசுச் சான்று வேண்டி உரிய தாசில்தாரிடம் மனு தாக்கல் செய்துள்ளார் இதற்கு முன்பாக வந்து அவருடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இறந்து விடுகிறார் அந்த தந்தை இறந்த பின்பு அப்போ ஐம்பத்தஞ்சிலாம் பிறப்பு இறப்பு வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிற வந்து விழிப்புணர்வு மக்களிடையே கிடையாது அப்போ அந்த சட்டமும் வரவில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த சட்டம் வந்து தொண்ணூறுக்கு அப்புறம் தான் வந்து மக்களிடையே வந்து பிறப்பு இறப்பை பதிவு செய்து சட் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சட்டமும் அதற்கு பின்னிட்டு தான் வந்து மக்களுக்கு தெரிய வந்தது இப்படி இருந்த சூழல்ல அவங்க ஐம்பத்தி வந்து இந்த எண்பத்தி ரெண்டு மூதாட்டியினுடைய தந்தையார் இறந்து விடுகிறார் அதற்கு வந்து பதிவு செய்யவில்லை அதற்கு பின்னிட்டு இரண்டாயிரத்தி பதினாலே இந்த சங்கர புஷ்பம் என்று சொல்லக்கூடிய எண்பத்தி ரெண்டு மூதாட்டி வயது மூதாட்டியுடைய தாய் இறந்து விடுகிறார் அதற்கு வந்து பதிவு செய்து உரிய சான்றிதழ் பெற்றுள்ளார் இறப்பு சான்றிதழ் பெற்றிருக்கிறார் அதற்கு பின்னிட்டு அந்த சங்கர புஷ்பம் என்று சொல்லக்கூடிய எண்பத்தி ரெண்டு வயது மூதாட்டிக்கு வந்து சகோதரி ஒருத்தர் இருக்காங்க அந்த சகோதரி அவர்கள் பேர் வந்து பூபதி அம்மாள் அவர்களும் இறந்து விடுகிறார்கள் அப்படி இறந்து விடுகின்ற பொழுது அவர்களுக்கும் வாரிசு அதாவது இறப்பு சான்றிதழ் பெற்றுள்ளார் முறைப்படி இப்போ வந்து இறந்து போன தந்தைக்கும் தாய்க்கும் சகோதரிக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த எண்பத்தி ரெண்டு வயது அம்மா சங்கரபுஷ்பம் தான் முதல் நிலை வந்து வாரிசுதார் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் வந்து உரிய தாசில்தாரிடம் மனு தாக்கல் செய்துள்ளார் அப்போ வந்து மனுவை வந்து விசாரித்து அழகாக வந்து வாரிசு சான்றுகள் கொடுத்துருக்கலாம் என்ன காரணம்னா இந்த எண்பத்தி ரெண்டு வயது மூதாட்டியுடைய தந்தையார் வந்து தமிழக அரசுகள் வந்து ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டிருந்தார் ஓய்வூதியம் இறந்து இறந்துவிட்ட பிறகு அவருடைய ஓய்வூதியம் வந்து மனைவியும் பெற்றிருக்கிறார் அதாவது அந்த சங்கர புஷ்பத்தினுடைய தாயாரும் அந்த ஓய்வூதியத்தை பெற்றிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்ற நிலையில் இதை வந்து பரிசீலித்து அவர் வந்து உரிய வாரிசு சான்றிதழை வழங்கலாம் ஒருத்தருடைய ஓய்வூதியத்தை வந்து யார் பெறுவார் அவர் மனைவி தான் பெற முடியும் அப்போ மனைவி தான் வந்து வாரிசு மனைவி இறந்து விடுகின்ற நிலையில் மகள் தான் வாரிசு அப்போ வந்து எளிமையாக வந்து தாசில்தார் இதில் முடிவுக்கு வந்து அந்த எண்பத்தி ரெண்டு வயது அம்மையாருக்கு வந்து வாரிசு சான்றிதழ் வழங்கியிருக்கலாம் அதாவது இறந்த தாயாருடைய இறப்பு சான்றிதழ் வைத்திருக்கிறார் சகோதரருடைய இறப்பு சான்றிதழ் வைத்திருக்கிறார் தந்தையுடைய இறப்பு சான்றிதழ் வந்து அவர் பதிவு செய்யல அப்ப தந்தை ஓய்வூதியம் பெற்றதற்கான அதை அடுத்து அவர் இறந்த பிறகு இந்த பெண்மணியுடைய தாயார் ஓய்வூதியம் பெற்றிருக்கிறார் அரசனுடைய ஓய்வூதியம் இதை கருத்தில் கொண்டு தாசில்தார் வந்து உரிய முடிவுக்கு வந்து அவருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்கியிருக்கலாம் என்று இதை விசாரித்த நீதிமன்றம் வந்து தெரிவித்ததோடு அவங்க வந்து தாசில்தார் தரப்பில் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க வந்து அரசாணை வந்து அரசாணையின்படி உரிய ஆர்டிஓ அலுவலகத்தில் அவங்களுக்கு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்குது அவங்க வேணால் மேல்முறையீடு போட்டுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அலட்சிய போக்கோடு அவர்கள் வந்து பதில் கூறியிருக்கிறார்கள் வந்து தாசில்தாரே உரிய முடிவெடுக்கு எடுப்பதற்கு போதிய ஆவண ஆதாரங்கள் இருக்குது அவங்க வாரிசுங்கிறது நேரடியாக தெரியுது அதை வந்து வாரிசு சான்றிதழ் வழங்கலாம் அவர்களுக்கு வயதும் எண்பத்தி அதையும் கருத்தில் கொள்ளல மக்களுடைய நேரத்தையோ உழைப்பையோ அவர்களின் வயதையோ அல்ல சட்டத்தின் அடிப்படை கூறுகளையோ எதையுமே வந்து தாசில்தார் கருத்தில் கொள்வதில்லை அப்படி வந்து இன்னைக்கு ரெவன்யூ துறை வந்து நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இது போன்ற இருக்கும் சூழலில் மக்களாகிய நாம் வந்து மிகுந்த அல்லலுக்கு உட்பட்டு இருக்கிறோம் ஒரு வந்து குறைந்த வயது உடையவங்கன்னா சரி போயிட்டு அவங்க வந்து பார்க்கலாம் இப்போ இவங்களே வயதான மூதாட்டி அதையும் வந்து கருத்தில் கொள்ளாம அந்த அவர் மனுவை வந்து ரத்து செய்திருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சூழல்ல அவர் வந்து நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றம் வந்து விசாரணை செய்து விசாரணை முடிவில் வந்து நீங்க ஆர்டிஓக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அந்த பெண்மணி எண்பத்தி வயது பெண்மணிக்கு உரிய வாரிசு சான்றிதழ் வந்து வழங்கணும் ஆவணங்களை சரிபார்த்துட்டுன்னு சொல்லிட்டு ஆர்டிஓக்கு உத்தரவு போட்டிருப்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வரவேற்கக்கூடிய தீர்ப்பு இருந்தாலும் இந்த ரெவன்யூ துறை வந்து மக்களை அணுகும் போது அவர்களின் வயதை வந்து கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு ஆவணங்களையும் கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு சான்றிதழை வழங்க உரிய பரிசீலனை செய்ய வேண்டும் எதைச்சதிகார போக்கோடு இருப்பதை வந்து தவிர்த்து மக்கள் பணியில் ரெவின்யூ பணிக்கு வந்தவர்கள் அதை வந்து முன் முழு ஈடுபாட்டோடு செய்யலாம் இப்படி இருக்கின்ற சூழ்நிலை மக்களாகிய நாமும் வந்து போதிய விழிப்புணர்வோடு இருந்து அவ்வப்போது அவர்கள் இல்லத்தில் வந்து ஏற்படுகின்ற பிறப்பு இறப்பு நிகழ்வுகளை இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாக உரிய விடம் அவரு தான் வந்து பிறப்பு இறப்பு அலுவலர் விஏஓவிடம் பதிவு செய்து உடனடியாக வாரிசு சான்றிதழும் அதாவது இறப்பு சான்றிதழும் அதுக்கு அடுத்து உரிய வாரிசுச் சான்றிதழும் பெற்று நீங்கள் உங்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து பதிவு செய்யலைனாக்கா அவங்க வந்து அலட்சியப்போ கூட வந்து விட்டுருவாங்க திரும்ப நீங்கள் வாரிசு சான்றோ இறப்பு சான்றோ வாங்குவதற்கு மிகுந்த சிரமத்துக்குள்ளாக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அப்புறம் நீதிமன்றம் சென்று தான் வாங்க வேண்டிய நிலைமை இருக்கும் இதுபோன்று பின்னாளில் ஏற்படும் சட்ட சிக்கல்களையும் சச்சரவுகளையும் முன்பே தீர்த்து கொள்வதற்காக நீங்கள் உரிய பிறப்பு இறப்புகளை உரிய பிறப்பிறப்பு அலுவலர் விஏஓ என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரியிடம் பதிவு செய்துவிட வேண்டும் பதிவு செய்து உரிய சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நண்பர்களே மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படை கூறுகள் மக்களிடையே பரவலாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் சட்டம் விழிப்போடு இருப்பவர்களுக்கே துணை நிற்கும் என்பதாலும் நாங்கள் வந்து இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு வருகிறோம் மேலும் அவ்வப்போது வருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகளையும் மற்றும் சட்டம் சம்பந்தமான தகவல்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து தெரிவிங்க நாங்கள் உரிய பதிலும் மற்றும் அது சம்பந்தமான காணொலிகளும் பதிவு செய்கிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களை முழுமையாக உடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்